Next question number 5 is exercise 2.4 11th business math. Out of 5 consonants and 4 words, can, how many words can be? How many words of 3 consonants and 2 words can be formed? இப்போ நம்ம வீ ஆர் மேக்கிங் ஃபைவ் லெட்டர் வேர்ட். அந்த ஃபைவ் லெட்டர் வேர்டில் மற்ற நமக்கு மூணு கான்சனண்ட் ரெண்டு வார்த்தை இருக்கணும். அதாவது இரண்டு உயிரெழுத்துக்களும் மூன்று மெய்யெழுத்துக்களும் அமைந்த ஐந்து ஃபைவ் லெட்டர்ஸ் வேர்டு வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும். எப்பவுமே நமக்கு வந்து ஒரு ஃபைவ் லெட்டர்ஸ் வேர்டு ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதுக்கு வந்து நமக்கு என்ன ஒரு ஃபேக்டோரியல் ஃபைவ் அப்படின்னு சொல்லி போடுவோம். ஏன்னா இதை மாறி 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 கொண்டு வரப்போ வி கேன் ஃபார்ம் இட் நாட் இன் ஃபைவ் வேஸ் ஃபைவ் வேஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஃபேக்டோரியல் ஃபைவ் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஏன்னா இது எப்படியே மாறி 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 வரப்போ நமக்கு ஃபேக்டோரியல் ஃபைவ் தான் நத்திங் பட் ஐ திங்க் 120 இவ்வளோ வரிகளில் நம்ம இந்த ஃபைவ் லெட்டர்ஸ் வேர்டை ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வி கேன் ஃபார்ம் இன் ஃபேக்டோரியல் ஃபைவ் வேஸ் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நமக்கு ஓவர். ஸோ ஒரு ஃபைவ் லெட்டர் போது எவ்வளவு வரிகளை நம்ம ஃபார்ம் பண்ண முடியும்? ஃபேக்டோரியல் So out of 4 words, and we are selecting 2. That is long உயிரெழுத்துகள் ரெண்டு வந்து செலக்ட் பண்ணோம். So so that is here we are writing 4, 3, 2. So combined இந்த ரெண்டையும் ஒரு வார்த்தை சேர்த்து நம்ம ஃபார்ம் பண்ணுறது என்ன வரும்? கம்பைன்லாமே நமக்கு இந்த மாதிரி எழுதணும் 4, 3, 2. ஸோ ஏற்கனவே ஒரு ஃபைவ் லெட்டர் வேர்ட் அப்படிங்கிறப்ப எல்லாமே வந்து ஒன்று கொண்டு அந்த கண்டிஷன் வந்து இணையாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப தான் நம்ம வந்து டோட்டலாக இதை நம்ம எடுத்து எழுதுவோம். ஃபைவ் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஃபைவ் சி த்ரீ இன்ட்டு 4, 3, 2. இது எதையுமே எந்த கண்டிஷனையும் விட்டுட்டு நம்ம வேர்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. மொத்தம் வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து ஃபைவ் லெட்டர் வேர்ட் வந்து ஃபார்ம் பண்ணணும். அதை ஃபேக்டோரியல் ஃபைவ் வேஸில் ஃபார்ம் பண்ணுவோம். அதில் கண்டிஷன் வந்து அஞ்சு கான்சனண்ட்ல 3 எடுக்கிறோம், தென் 4 வேர்ட்ஸில் 2 எடுக்கிறோம். இதெல்லாமே கம்பைன்டு கண்டிஷனாக வர்றப்போ இதனுடைய எக்ஸ்பான்ஷன் வந்து நமக்கு என்ன வரும்? ஃபைவ் இது ஃபைவ் இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 எழுதணும். ஃபைவ் சி த்ரீனா ஃபைவ் இன்ட்டு 4 இன்ட்டு 3 பை 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 4, 3, 2 இஸ் ஒர்க்கு. இது ஃபைவ் சி த்ரீ கூட ஃபைவ் சி 1 எழுதினா இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் கூட கேன்சல் பண்ணுறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபைவ் ஃபேக்டோரியல் ஃபைவ் சி 1 வீணும் NCR equal to NC N minus R. அந்த ஃபார்முலா நமக்கு தெரியும், NCR equal to NC N minus R. அந்த ஃபார்முலா படி ஃபைசி ஃபைசி 2 சாரி அது பேசாம தலைபடி எடுக்கிறது 4 into 2 அது கூட வேண்டாம். ஸோ 5 into 4 into 3 into 2 into 1 இது 5 into 4 into 3 பை 3 into 2 into 1 இது 4 into 3 பை 2 into 1. அப்போ நமக்கு எதை சொல்லலாம்? இது 3, 2 இதையும் 3, 2 தென் இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிடும். ஸோ இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 2 by 2 0 0 வேர்ட்ஸ். ஸோ இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் டு பி ஃபார்ம்டு ஈக்குவல் டு 2 by 2 0 0 வேர்ட்ஸ்.